ஹாய் Welcome வெல்கம் All ஆல் இன்றைக்கான வீடியோ பதிவில் மார்ச் பதிமூணுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஆற்றல் நிலையம் கட்டப்படும் இடம் எதுனா தெலுங்கானா மாநிலம் பெடாப்பள்ளி மாவட்டத்தில் இருக்க ராமகுண்டம் அப்படிங்கிற இடத்துல தான் மறுபடி பாருங்க இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஆற்றல் நிலையம் கட்டப்படும் இடம் எதுனா தெலுங்கானா மாநிலம் பெடாப்பள்ளி மாவட்டத்தில் இருக்க ராமகுண்டம் அப்படிங்கிற இடத்துல இதோட மின்சார உற்பத்தி எவ்வளோன்னா நூறு மெகாவாட் அடுத்து பாருங்க இந்திய தலைமை புள்ளியலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்னா ஜிபி சமந்தா மறுபடி பாருங்க இந்திய தலைமை புள்ளியலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்னா ஜிபி சமந்தா அடுத்து பாருங்க இந்தியாவின் முதல் திருநங்கை சமூக மேசை திறக்கப்பட்ட இடம் எதுனா தெலுங்கானா மறுபடியும் குணச்சிக்கோங்க இந்தியாவின் முதல் திருநங்கை சமூக மேசை திறக்கப்பட்ட இடம் எதுனா தெலுங்கானா அடுத்து பாருங்கள் ஒரே நாடு ஒரே ரேசன் அட்டை திட்டம் அமல்படுத்தப்பட்ட மாநிலங்கள் எதுனா பதினேழு மறுபடி பாருங்க ஒரே நாடு ஒரே ரேசன் அட்டை திட்டம் அமல்படுத்தப்பட்ட மாநிலங்களும் வந்து மொத்தம் பதினேழு இதில் பதினேழாவது மாநிலமாக வந்து அண்மையில் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் தான் அமல்படுத்தியிருக்காங்க ஒரே நாடு ஒரே ரேசன் அட்டை திட்டம் அமல்படுத்தப்பட்ட மாநிலங்கள் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான எஃப்ஐஏஎஃப் அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஃபிலிம் அர்ச்சிப்ஸ் என்ற விருது வந்து யாருக்கு தராங்கன்னா அமிதாப் பச்சன் மறுபடி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான எஃப்ஐஏஎஃப் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பிலிம் அச்சீவ்ஸ் என்ற விருது வந்து அமிதாப் பச்சனுக்கு தர்றாங்க பொதுவாக இந்த விருது வந்து திரைப்பட பாரம்பரியத்தை பாதுகாக்கும் அமைப்பு அல்லது ஒரு நபருக்கு தான் இந்த விருது வழங்கப்படும் அதன்படி இந்த ஆண்டு அமிதாப் பச்சனுக்கு வந்து இந்த எஃப்ஐஏஎஃப் விருது வந்து தர்றாங்க நூற்றி எண்பத்தி நாலு சீன இணையதளங்களுக்கு தடை விதித்த நாடு எதுனா சவுதி அரேபியா சீனாவோட நூற்றி எண்பத்தி நாலு இணையதள இணையதளங்களுக்கு சமீபத்தில் தடை விதித்த நாடு எதுனா சவுதி அரேபியா அடுத்து பாருங்க கிங் பூமிபால் உலக மன்தின விருது யாருக்கு தர்றாங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் அல்லது ஐசிஏஆர் மறுபடி பாருங்க கிங் பூமிபால் உலக மன்தின விருது யாருக்கு தர்றாங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் அல்லது ஐசிஏஆர் இந்த விருது வந்து வழங்கும் அமைப்பு எஃப்ஏஓ அதாவது உலக உணவு மற்றும் வேளாண் நிறுவனம் தான் இந்த விருதை வந்து இந்தியாவுக்கு தர்றாங்க உலக மண் தினம் எப்படி டிசம்பர் அஞ்சு மறுபடியும் கிங் பூமிவால் உலக மண் தின விருது யாரு தர்றாங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலுக்கு இந்தியாவிடம் இருந்து ஐம்பதாயிரம் கரோனா தடுப்பூசிகளை வாங்கும் நாடு எதுனா ஜமைக்கா மறுபடி கவனிச்சுங்க இந்தியாவிடம் இருந்து ஐம்பதாயிரம் கரோனா தடுப்பூசிகளை வாங்கும் நாடு ஜமைக்கா உலகின் வலிமையான வலிமை வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பேருனா ஃபுகாக்கு கு இதை தயாரித்த நாடு ஜப்பான் தற்போது வந்து உலகின் வலிமை வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டரா ஃபுகாக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் இதை தயாரித்த நாடு எதுனா ஜப்பான் அர்ஜுன் சகாயக் என்ற நீர்மின் திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம் பாருங்கள் அர்ஜுன் சகாயக் அப்புடின்னா இது ஒரு நீர்மின் திட்டம் இந்த திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம் முதலாவது விண்வெளி இராணுவ ஒத்திகையை நடத்திய நாடு ஃப்ரான்ஸ் உலகத்திலே வந்து விண்வெளியில் வந்து இராணுவ ஒத்திகையை நடத்திய நாடு வந்து ஃப்ரான்ஸ் அதோடய பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்டர் எக்ஸ் அந்த ராணுவ ஒத்திகையோட பேர் வந்து ஆஸ்டரேக்ஸ் ஸோ ஆஸ்டரேக்ஸ் என்ற விண்வெளி இராணுவ ஒத்திகையை நடத்திய நாடு இதுனா பிரான்ஸ் பிரம்மபுத்ரா நதி மீது அணை கட்டும் நாடு இதுனா சீனா சீனால இருக்க திபெத் பகுதியில் இருக்க மெடாக் மாகாணத்தில் தான் இந்த அணையை கட்டுறாங்க அந்த அணையோட பேர் என்னன்னா யார்லங் ஜாங்ஃபோ மறுபடி பாருங்க யார்லங் ஜாங்ஃபோ என்ற அணையினை பிரம்மபுத்திரா நதி மீது கட்டும் நாடு வந்து சீனா சீனாவில் இருக்க திபெத் அருகில் இருக்க மெடாக் மாகாணத்தில் இந்த இந்த அணை எங்கே அமைய போதுன்னா அருணாச்சல பிரதேசம் எல்லை அருகில் தான் இது கட்ட போறாங்க மறுபடியும் கவனிச்சுக்குங்க பிரம்மபுத்திரா நதி மீது அணை கட்டும் நாடு இதுன்னா சீனா சீனாவில் இருக்க திபக் பகுதியில் இருக்க மெடாக் மாகாணத்தில் தான் கட்ட போகிறாங்க இந்த அணையோட பேர் வந்து யார்லங் ஜாங்ஃபோ இது வந்து அருணாச்சல பிரதேச எல்லை அருகில் தான் கட்டப்போறாங்க எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையில் மத்திய அரசு அறிமுகம் செய்த ஒரு திருவிழா வந்து விடுதலையின் அம்ருத் மகோற்சவம் அல்லது அம்ருத் மகோத்சவம் இந்த அம்ருத் மகோத்சவம் என்ற திருவிழா வந்து எதற்காக கொண்டாடுறாங்கன்னா நம்ம இந்தியாவோட எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையில் மத்திய அரசு இந்த அம்ருத் மகோத்சவம் என்ற திருவிழாவை வந்து கொண்டாடுறாங்க இதை வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா குஜராத்தில் இருக்க சமரபதி அந்த நதிக்கரை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எப்போனா மார்ச் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு இடங்களில் எழுபத்தஞ்சு வாரம் வந்து இந்த திருவிழா நடக்கும் மறு எ ஐந்தாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையில் மத்திய அரசு அறிமுகம் செய்த ஒரு திருவிழா வந்து விடுதலையின் அம்ருத் மகோசவம் அல்லது அம்ருத் மகோத் டெரிட்டோரியல் ஆர்மியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டவர் யார்னா அனுராக் தாகூர் மறுபடி பாருங்க டெரிட்டோரியல் ஆர்மியோட கேப்டனாக நியமிக்கப்பட்டவர் அனுராக் தாகூர் இவர் யார்னா தற்போதைய மத்திய நிதி மற்றும் நிறுவன விவகாரத்துறை இணையமைச்சர் தான் இந்த அனுராக் தாகூர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் அப்படிங்கிற ஆர்மியோட கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காரு ஒரு பாராளுமன்ற பதவியில் இருக்கும்போது டெரிட்டோரியல் ஆர்மியோட கேப்டனாக நியமிக்கப்பட்ட முதல் நபர் யார்னா இந்த அனுராக் தாகூர் தான் மறுபடியும் டெரிட்டோரியல் ஆர்மியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டவர் அனுராக் தாகூர் இவர் யார்னா மத்திய நிதி மற்றும் நிறுவன விவகாரத்துறை இணையமைச்சர் ஒரு பாராளுமன்ற பதவியில் இருக்கும்போது இந்த டெரிட்டோரியல் ஆர்மியோட கேப்டனாக நியமிக்கப்பட்ட முதல் நபர் யார்னா இந்த அனுராக் தாகூர் வாங்க ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம் இந்தியாவின் மிக பெரிய மிதக்கும் சூரிய ஆற்றல் நிலையம் கட்டப்படும் இடம் எதுனா தெலுங்கானா மாநிலம் பெடாப்பள்ளி மாவட்டத்தில் இருக்க ராமகுண்டம் இந்திய தலைமை புள்ளியியலாளராக நியமிக்கப்பட்டவர் ஜிபி சமந்தா இந்தியாவின் முதல் திருநங்கை சமூக மேசை திறக்கப்பட்ட மாநிலம் தெலுங்கானா ஒரே நாடு ஒரே ரேசன் அட்டை திட்டம் அமல்படுத்தப்பட்ட மாநிலங்கள் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான எஃப்ஐஎஃப்ஏஎஃப் என்ற விருது யாருக்கு தராங்கன்னா அமிதாப் பச்சன் நூற்றி எண்பத்தி நான்கு சீன இணையதளங்களுக்கு தடை விதித்த நாடு சவுதி அரேபியா கிங் பூமிபால் உலக மன்தின விருது யார் தர்றாங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் அல்லது ஐசிஏஆர் இந்த விருதை வழங்கும் அமைப்பு எஃப்ஏஓ உலக மன்தினம் எப்பனா டிசம்பர் அஞ்சு இந்தியாவிடமிருந்து ஐம்பதாயிரம் கரோனா தடுப்பூசிகளை வாங்கும் நாடு ஜமைக்கா உலகின் சக்தி உலகின் வலிமை வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பேர் வந்து புகா கு இதை தயாரித்த நாடு ஜப்பான் அர்ஜுன் ச சகாயக் என்ற நீர்மின் திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் முதலாவது விண்வெளி இராணுவ ஒத்தியை நடத்திய நாடு பிரான்ஸ் அதோட பேர் வந்து ஆஸ்டர் எக்ஸ் பிரம்மபுத்திரா நதி மீது யார்லெங் ஜாங்ஃபோ என்ற அணையை கட்டும் நாடு வந்து சீனா எழுவத்தி ஐந்தாவது தின விழாவை கொண்டாடும் வகையில் மத்திய அரசு அறிமுகம் செய்த திருவிழா விடுதலையின் அம்ருத் மகோற்சவம் அல்லது அம்ருத் மகோற்சவம் டெரிட்டோரியல் ஆர்மியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டவர் அனுராக் தாகூர் மத்திய நிதி மற்றும் நிறுவன விவகாரத்துறை இணையமைச்சர் ஓகே நல்லா நம்புறேன் ஒரு டைம் டைம் இந்த வீடியோ பாருங்க நல்லா படிச்சுங்க இதுக்கான பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் தர்றேன் அதுக்கான லிங்க்கீழ இருக்குது அதை யூஸ் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ